ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேஸ்ட் பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சு ஒரு சூப்பரான மணி பேங்க் தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேல் மூடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயின் உள்ளே போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் போட்டு வச்சுக்கிட்டேங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த டப்பாவை பொறுத்துங்க நீங்கள் ஓட்ட போடுறது, ஓகேங்களா? நம்ம வந்து கத்தி சூடு பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓட்ட போட்டுக்கிட்டேன், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் பேப்பர் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டப்பா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிறேன், ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த மாதிரி டப்பா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வாட்டர் கேன் அடிப்பக்கம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த இப்போ நீங்கள் கட் பண்ணிங்க இல்லையா, ஸோ அதை விட எக்ஸஸாக ஒரு மூடி மாதிரி கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கூட செய்யலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக அசிங்கமாக தெரிஞ்சது இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பர்பிள் கலர் ஃபோம் ஷீட் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நான் வந்து கட் பண்ணி எஜஸில் ஒட்டிக்கிறேன், ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த கிஃப்ட் பேப்பர் ஒட்டினது அந்தளவுக்கு அட்ராக்டிவாக தெரியல, ஸோ அதனால் என்கிட்ட இந்த மாதிரி பேட்டர்ன் பேப்பர் ஒன்று இருந்தது, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிட்டேன், ஓகேங்களா? அடி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் ஃபோம் ஷீட் நம்ம மேலே ஒட்டினோம்ல, ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அடி பக்கத்தில் ஒட்டிக்கிட்டேன், ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மூடியோட எஜஸில் வந்து பார்த்திங்கன்னா மறைக்கணும் இல்லையா, ஸோ நல்லா இல்லை, அதை எனக்கு பிடிக்கல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த க்ரீன் கலர் ஃபோம் ஷீட்டை கட் பண்ணிவிட்டு அளவு அந்தளவுக்கு மெஷர் பண்ணலங்க, ஃபஸ்ட்டு ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு அதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா? ஸோ உங்ககிட்ட இருக்கிற கிளிட்டர் ஃபோம் ஷீட் தான் ஒட்டணும் இல்லை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏஃபோ ஷீட் ஒட்டி கூட நீங்கள் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? உங்ககிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணலாம், என்கிட்ட இருந்துச்சு, ஸோ அதனால் இது வச்சு பண்ணுறோம், ஓகேங்களா? என்கிட்ட ஏஃபோ ஷீட் இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் அழகாக வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணி அழகாக உங்களோட குட்டி மணி பேங்க் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட குட்டி மணி பேங்க் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக நான் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறேன். ஸோ ரோஸ் ஸ்டிக்கர் நான் ஆல்ரெடி போன லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் வாங்கியிருந்தேன், ஸோ அது கூட அந்த ரோஸ் ஸ்டிக்கர்ஸ் வாங்கியிருந்தேங்க. ஸோ அந்த ரோஸ் ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட்டில் ஒட்டிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி அந்த பேட்டர்ன் பேப்பரே வந்து பார்த்திங்கன்னா ரோஸாக ரோஸாக தான் இருந்துச்சு, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய காயின்ஸ் எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய காயின் போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, கொஞ்சம் அழுத்தினோடனே உள்ளே போயிடுச்சுங்க. மற்றபடி எல்லா காயின்ஸுமே ரூபா நோட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போச்சு. ஸோ அவ்வளோதாங்க நம்ம கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த மணி தேவைப்படும் போது எடுக்கணும் அப்படின்னா அது மூடி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேருந்து காயின்ஸ் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இந்த மணி பேங்க் வந்து என் பாப்பா கேட்டிருந்தா, ஸோ என் பாப்பாக்காக தான் இந்த மணி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், அது வரைக்கும் பை பை.